ஏய் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த படத்தை பத்தி பார்க்க போறோம். 1986 ரிலீஸ் ஆன ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பத்தி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப கொடூரமான படம்னு சொல்லாங்க. இந்த ஃப்ளை படத்தோட 41 பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஆரம்ப காட்சிகளை பாத்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் மீட்ல ஏதோ ஒரு ரிசர்ச் சயின்ஸ் கம்பெனி, நம்ம ஹீரோ வந்து சயின்டிஸ்ட்ங்க, அங்கதான் நம்ம ஹீரோ சயின்டிஸ்ட் வந்து ஒரு பத்திரிகைக்காரிய பாக்குறான். நம்ம ஹீரோட பேர் சேர்த்து நம்ம ஹீரோயின் பேரு வந்து ராணி. நம்ம ஹீரோயின் வந்து வந்த வேலையா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, பத்திரிக்கையில நியூஸ் போறதுக்காக ஏதாவது கண்டென்ட் தேடிட்டு இருக்காங்க. அந்த கண்டென்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட மாட்டுது. நம்ம ஹீரோ கிட்ட வந்து ப்ராஜெக்ட பத்தி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ப்ராஜெக்ட பத்தி அவ்வளவு எடுத்து சொல்லாங்க. இங்க வச்சு எல்லா டீட்டெயிலும் என்னால பேச முடியாது, வேணா எங்க லேபுக்கு வாங்களேன், அங்க வச்சு நான் மொத்த டீட்டெயில சொல்றேன்னு சொல்றாரு. அந்த பொண்ணை கூப்பிடுறான். ஆனா அந்த பொண்ணு, இல்ல இல்ல நான் ரொம்ப பிஸி, என்னால வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படி இப்படின் சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ வந்து, என்னோட ரிசர்ச் வந்து ரொம்ப பெரிய ரிசர்ச், நீ வந்து பாத்தீங்கன்னா உனக்கே புரியும், நான் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், அது இந்த உலகத்தையே தலைக்கீழ புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயம் அப்படி இப்படின்னு சொல்றான். அந்த லெவலுக்கு பயங்கரமான ஐட்டம் எல்லாம் நம்ம லேப்ல இருக்கு, நீ வேணா வந்து பாரு அப்படி இப்படின்னு பேசுறான். சரி இவ்வளவு சொல்றானே, நாமளும் போவோம்ட்டு அவளே காரை ஓட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. அப்படியே லேபரேட்டரி வெளியே போயிட்டு இருக்கா. லேபரேட்டரியில தான் நம்ம ஹீரோட லேப் இருக்கு. அந்த லேபுக்கு அவ அப்படியே போறாங்க. லேபுல நினைச்சோடனே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க அந்த லேபு. நம்ம அவங்க போய் ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ண பார்த்தா அங்க இருக்க பேனம் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இவன் ரொம்ப ஜொல்லு பட்டியா இருப்போம் போல, ப்ராஜெக்ட் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பேனை வாசிச்சுட்டு இருக்கான், என்ன நம்மள கரெக்ட் பண்ண பாக்குறானா அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். சரி நம்ம அப்படியே கிளம்பலான்ட்டு கிளம்பும் போது, இல்ல இல்ல எனக்கு ஒத்து வர மாதிரி தெரியல, நான் கிளம்புறேன்னு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ சேர்த்து, ஏமா அதுக்குள்ள கிளம்புற, இருமா ஏகப்பட்ட ஐட்டத்தை காத்துறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு டெலிபோர்ட் மிஷினா ஓபன் பண்றாங்க. மூடி வச்சிருக்கான்ல அதை ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. இது எப்படி வேலை செய்ய போதுன்ட்டு ஒரு டெமோ காட்டுறேன்னு சொல்றான். நீ வந்து இங்க இருக்கலாம், கன்ஃபார்மா நான் ஒரு டெமோ காட்டுறேன், நீ பாரு அதை பார்த்தேன்னா உனக்கே புரியும்னு சொல்றான். இது டெமோ காமிக்கணும்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருள் எனக்கு வேணும்னு கேட்கறான். உன்னோட பர்சனல் ஐட்டம்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கறான். ஆனா அவகிட்ட எந்த ஜுவல்லரி எந்த இதுவுமே இல்லை, பிளெயினா வந்திருக்கா. அவ ஒரு வழியா காலில் ஷார்ட்ஸ் போட்டுருப்பா, அந்த ஷார்ட்ஸை வந்து அப்படியே கழட்டி கொடுக்குறா. அதை எடுத்து அந்த ஷார்ட்ஸை டெலிபோர்ட் மிஷினுக்குள்ள போட்டு கம்ப்யூட்டர் கிட்ட போயிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் மிஷின் இல்லை, அதனால வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கான். அவ கொடுத்தது அவ கண்ணு முன்னாடியே காணாம போதுங்க. ஹீரோ நினைக்கிறான் இவ அப்படி இப்படின்ட்டு பாராட்டுவான்னு நினைக்கிறான். ஆனா இவ பாராட்டாம உமன்ட் ஒரே மாதிரி இருக்கா, என்ன மைக்ரோ மிஷினான்னு கேக்குறா. உள்ள எதை போட்டாலும் எரிச்சிருமா, அந்த மாதிரி மிஷினை கண்டுபிடிச்சிருக்கியான்னு கேக்குறா. இல்ல இல்ல நான் சொல்ல வந்தது கேளு, இது ஒரு டெலிபோர்ட் மிஷின்னு சொல்றான். அப்படியே இன்னொரு டெலிபோர்ட் மிஷினை காட்டுறான். அந்த டெலிபோர்ட் மிஷின்ல இருந்த ஷார்ட்ஸ் வந்து இந்த டெலிபோர்ட் மிஷின் உள்ள இருக்குங்க. அந்த மிஷின்ல இருந்து இந்த மிஷினுக்கு டெலிபோர்ட் ஆகி வந்திருக்குங்க. சரி ஓகே இதுதான் டெலிபோர்ட் மிஷினான்னு கேக்குறா. அவன் சொல்றான், நான் ஒரு டெலிபோர்ட் மிஷினை கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ வந்து இந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கன்ஃபார்மா டெலிபோர்ட் ஆகி போகலாம், அந்த மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கிருந்து வேற இடத்துக்கு போகணும்னா மணிக்கணக்கா டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ டெலிபோர்ட் மிஷின் இங்கிருந்து வேற ஊர்ல ஒரு டெலிபோர்ட் மிஷினை வச்சுட்டா இங்கிருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இருந்தா போதும், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்றான். இந்த மிஷின்ஸை உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் பரப்பிட்டா நம்ம ஃபோன் பண்ற மாதிரி இங்கிருந்து அந்த இடத்துக்கு கன்ஃபார்மா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போயிடலாம் சொல்றான். டெலிபோர்ட் ஆகிட்டு போயிட்டே உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் எல்லா ஜனமும் யூஸ் பண்ற மாதிரி வச்சிடணும், அதுதான் எனக்கு என்னோட கோல் அப்படி இப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு இந்த ப்ராஜெக்ட் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகுதுங்க. ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு சில பல கேள்விகளை திரும்பி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இனிமே தான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு போல, எப்படி இதெல்லாம் சாத்தியம். நம்ம ஹீரோ சொல்றான், இதெல்லாம் நான் தனியாலாம் பண்ணல, எனக்கு ஒரு பெரிய கம்பெனி வந்து ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த கம்பெனி மூலியமா தான் நான் உருவாக்க ஆரம்பிச்சேன்னு சொல்றான். அந்த கம்பெனி வந்து இப்போ திடீர்னு ஃபண்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற, ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இவ்வளோ ஃபண்ட் பண்ணி இப்போ இப்படி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னதான் தேவை, என்ன எதுக்காக தான் அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணாங்க அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. ஃபண்டிங் கொடுத்துட்டு இருந்தவங்க எதுக்காக உனக்கு ஃபண்டிங் கொடுத்தாங்க, நீ தான் அந்த மிஷினை கண்டுபிடிச்சல, முக்காவாசி கண்டுபிடிச்சிட்டு யூஸிங் பண்ண வேண்டியது தானே, எதுக்கு அவங்க ஃபண்டிங் ஸ்டாப் பண்ணாங்க. அப்போதான் நம்ம ஹீரோயின் வந்து ரெக்கார்ட் பண்ணதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சோன்னு, இதை பாருமா நீ ரெக்கார்ட் பண்ணி இதெல்லாம் காட்டக்கூடாது, வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, ஏன்னா நான் இதை ரகசியமாக செஞ்சுட்ருக்கேன்னு சொல்கிறான். இதெல்லாம் எழுதாத அப்படி இப்படின்னு சொல்கிறான். சரிம்மா நீ உன்னை கூட்டினது என்னோட தப்பு தான், நீ கிளம்புமா அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்படியே அவள் வந்து, இல்லை இல்லை நான் ஏதாவது ஒரு பத்திரிக்கையில் வந்து இதை பத்தி எழுதணும்னு ஆசைப்படுறேன், இந்த ப்ராஜெக்டை பத்தி எழுதுனா
நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவேங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒத்துக்கலைங்க. தயவுசெய்து ரெக்கார்டிங் எல்லாம் கட் பண்ணி விட்டு எந்த பத்திரிகையிலும் போடாத அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து என்னால் விட்றா சாமின்ட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. சேஃப் ப்ரூஃப் எதுவுமே கொடுக்காம அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. போகிற அந்த அவசரத்தில் அவரோட ஷார்ட்ஸ் மட்டும் அந்த டெலிபோர்ட் மிஷினில் வச்சுருப்பா, திரும்பி வாங்க மறந்துடுவாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து பத்திரிகை ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இவரோட எடிட்டர் ஒருத்தருப்பாரு. அவங்க ஒரு காலத்தில் இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான், இவளும் அவனை லவ் பண்ணியிருக்கான், அவங்களோட ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். அந்த டேப் ரெக்கார்டர் எல்லாத்தையும் அதை போட்டு கேட்டு பார்க்குறாங்க. நிறைய பாராட்டுவான்னு பார்த்தீங்கன்னா அவன் பாராட்டாமல் இதெல்லாம் சும்மா இதெல்லாம் உனக்கு காமெடி மாதிரி தெரியுதா, அவெல்லாம் ஒரு சயின்டிஸ்ட்னு அவனை போய் நம்பியிருக்க பார்த்தியா, அவங்க கிட்ட ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் தூக்கின்னு வந்து பப்ளிஷ் பண்ணுன்னு கேட்குற, நீ ஏன்னா ஒரு அவன் ஒரு பெரிய ஏமாத்து பெரிய வழி அவனை போய் நம்பியிருக்கியே எப்படி நீ அப்படி இப்படின்னு பேசுகிறான். நம்ம எடிட்டரை சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. அவனை வந்து நம்ம ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதான் உன்னோட பெரிய சயின்டிஸ்ட் அந்த இன்னொரு கூண்டில் போட்டு இன்னொரு கூண்டில் வர வச்சிடல, அந்த சயின்டிஸ்ட் வந்து வெளியே காத்துட்டு இருக்காரு, ஆஃபீஸ்க்கே வந்திருக்காரு, தேவையில்லாத பஞ்சாயத்து என்ன உண்டு அப்படின்னு சொல்லி திட்டி தீர்த்துறாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. ரொம்ப சாதாரமாக கொஞ்சம் நான் நிறைய நேரம் பேசிட்டே இருக்காங்க. நான் மேஜிக் ஷோ பண்ணுற மாதிரி அந்த பொண்ணை கவுத்துட்டு அதை நம்ம பொண்ணு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும்னு வந்திருக்கா. போங்க சார் போயிட்டு ஏதாவது உருப்படியான வேலையை ஏதாவது பாருங்கள் சார். ஸோ உங்கள் மேஜிக் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்கள் சார் வித்த காட்டு
சீரியஸாக எடுத்துக்கல, எப்படி தானே ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷங்க. பட் இருந்தால் ஹீரோயினை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏதோ ஜோக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கவர் பண்ணிட்டு அந்த பொண்ணை சாப்பிட போகலான்ட்டு சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டேட்டிங் மாதிரி போயிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப காலமாக இந்த ப்ராஜெக்டுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தேன், என்னோட சக்ஸஸையும் அந்த இன்ஸ்டியூஷனுக்கு காமிச்சேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் மேலே அந்த ஃபண்டு பண்ணுறவங்க இந்த ப்ராஜெக்ட் எக்காரணத்தை கொண்டு வெளியே போகக்கூடாது, ஒரு கால் இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் தாண்டி வெளியே போச்சானா நாங்களே உன்னை கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்கண்ணா. அதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட. இவனோட கண்டுபிடிக்கல பார்த்தீங்கன்னா சில பல குறைபாடுகள் கொஞ்சம் உண்டுங்க. அசைய முடியாத பொருட்களை மட்டும்தாங்க டெலிபோர்ட் பண்ண முடியும், அசைகிற பொருட்களை டெலிபோர்ட் பண்ண முடியாதுங்க. இதை பற்றியெல்லாம் பேப்பரில் நீங்கள் எழுந்து அசிங்கப்படுத்த வேணாம், இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடு, என்னோட ப்ராஜெக்டை இன்னும் கொஞ்சம் மேலும் மேம்படுத்தி நானே ஒரு குண்டுக்குள்ளே போயிட்டு இன்னொரு டெலிபோர்ட் குண்டு வழியா வெளியே வந்தனா இது ஒரு பெரிய சாதனையாக பேசப்படுங்க கன்ஃபார்மாக. அப்போ நீ சும்மா பேப்பரில் பப்ளிஷ் பண்ண கூட வேணாம், சும்மா எழுதி விட்டால் போதும் பப்ளிஷ் ஆகிடும் சொல்கிறான். ரொம்ப டீட்டெயிலாக புக்கை போட்டியானா கூட கன்ஃபார்ம் பப்ளிஷ் ஆகும்னு சொல்கிறான். அது வரையும் நீ கொஞ்சம் காத்திருக்கணும் அப்படி இப்படின்னு பேசி அந்த பொண்ணுக்கிட்ட ஓகே வாங்குறாங்க. அவள் சரி வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அவளோட பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு இருக்காங்க, அதுவும் இவக்கிட்ட பர்மிஷனே வாங்காமல் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே வீரன் ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ லவ் பண்ணுறவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைட்டாக போகாமல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஹீரோயின் வந்து நான் யார் கூட வேணாலும் பேசுவேன், வேணா லவ் பண்ணுவேன், யார் கூடனா டேட்டிங் போவேன், உனக்கு என்னடா உனக்கு என்ன என்ன வேணும் இப்போ அப்படி இப்படின்னு பேசுறா. இங்கேருந்து அப்படியே கிளம்புறியா இல்லை போலீஸ் ஃபோன் பண்ணிட்டா சொல்கிறா. அப்படியே அந்த பையனை வெட்டி விட்டுறாங்க. அப்படியே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட ரிசர்ச் சென்டருக்கு போகிறாங்க. ஒரு குரங்க ஒரு டெலிபோர்ட் மிஷினில் போட்டு அந்த டெலிபோர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஆர்வம் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எதிர்பார்த்த மாதிரி குரங்கு பார்த்தீங்கன்னா அந்த டெலிபோர்ட் மிஷினில் மறைஞ்சிருந்துங்க. ஆனால் அவளை அந்த கூண்டில் போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, பக்கத்து கூண்டுலேருந்து வெளியே வரும் இல்லை, அந்த கூண்டுக்கு போய் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கோட பிச்சு எறியப்பட்ட பாகங்கள் மட்டும்தாங்க இங்கே கிடைக்குது, ஆனால் குரங்கோட முழு உருவம் இங்கே கிடைக்கலைங்க. அது துண்டு துண்டாக்கி கன்றாவியாக ஒரு உருவம் மாதிரி வருதுங்க. அதை பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் நம்ம ஹீரோ வந்து ஹீரோ நின்றுருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா நீங்க இந்த தோல்வியை எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. அவன் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அதுக்கு பதில் சொல்ற ஆரம்பிக்கிறாங்க, நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நான் வந்து அந்த கம்ப்யூட்டர்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்ட்ல என்ன சொல்றேன், இந்த டெலிபோர்ட் மிஷின்ல இருந்து அந்த டெலிபோர்ட் மிஷினுக்கு மாத்தி கூடன்னு கேக்குறேன். அதுதான் அது பண்ணுது, ஆனா இது வந்து உயிருள்ள ஜீவன், அப்படியே புத்துனாப்புல அந்த உயிரினத்தை இந்த டெலிபோர்ட் மிஷினில் மாற்ற முடியல, அதுவும் உயிரோட கொடுக்க முடியல, அது வந்து கம்ப்யூட்டருக்கு அவ்வளோவா தெரியாது இல்லையா, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ண நானே இந்த உடற்குழு ஆய்வெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது, அதனால தான் இந்த தப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சதையில பற்றி இதை பற்றி எதுவும் எனக்கு தெரியாது, நான் அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும்,
ஆகும், அதுக்கப்புறம் தான் இது சாத்தியம் ஆகும்னு சொல்றாங்க. சரி சரி இதை பத்தியே பேசிட்டு இருக்க வேணாம் அப்படியே அவன் ஒரு ரூம் பக்கம் ஒதுக்குறாங்க, பெட்ரூம் பக்கம். நம்ம ஹீரோயின் நோட் பண்றா, இந்த பையன் எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்றானே, இவனுக்கு ட்ரெஸ்ஸே இல்லையான்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கிற கபோர்ட ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுவும் ஒரே கலர்ல தான் வரிசையா ட்ரெஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படி ஒரே கலர்ல வச்சிருக்கேன்னு கேட்டா, நான் ஐன்ஸ்டீன் மாதிரி, ஐன்ஸ்டீன் எப்படி வச்சுட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் நான் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஐன்ஸ்டீன் தான் என்னோட குரு, அவர் எப்பவுமே ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் வச்சுட்டு இருப்பாரு, அந்த மாதிரி தான் நானும் ஒரே யூனிஃபார்ம்ல இருப்பேன். சே கடமைன்னு சொல்ல வந்துட்டா போதும், எல்லாருமே இப்படிதான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவன் செம ஸ்வீட்டா இருக்கான்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துருக்காங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படியே அப்படி இப்படின்னு இருந்துட்டு அவனுக்கு அப்பதான் ஒரு ஐடியா வருதுங்க. கறி எடுத்து ரெண்டு பக்கமா அறுத்து ஒரு பக்கத்தை ஹீரோயினை சாப்பிட சொல்றாங்க. ஒரு பக்கத்துல இருக்கிற கறியை எடுத்து நம்ம டெலிபோர்ட் மிஷின்ல வச்சுட்டு டெலிபோர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த டெலிபோர்ட் பண்ண பீஸ சாப்பிட்டு பார்த்துட்டு ஏதோ கருகுன வாசம் மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்றா. அதுதான் அந்த கறியோட உண்மையான தன்மை. இந்த டெலிபோர்ட் மிஷின்ல இருந்து அந்த டெலிபோர்ட் மிஷின்ல மாறும்போது அந்த உண்மையான தன்மை மாறுது. அதை தான் நான் சரி பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோ பேசிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணணும், அந்த கம்ப்யூட்டருக்கு அதுதான் சொல்லி தரணும்னு சொல்றாங்க. அந்த கம்ப்யூட்டர்ல என்ன மாத்தணும் ஏது மாத்தணும்னு எனக்கு இப்பதான் விளங்குது, நான் மாத்திக்கிறேன் அப்படின்ட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இவனே அதை மாத்தறதுக்கு முயற்சியம் பண்றாங்க. அந்த பொண்ணு அப்படியே இவனுக்கு விதவிதமா கலர் கலரா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக இந்த பொண்ணு கிளம்புறாங்க. அதே சமயம் வெளியே பார்த்தா இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வெளியவே சுத்திட்டு இருக்காங்க. மாலுக்கு கூட இவளை ஃபாலோ பண்ணிட்டு பிளானே வந்திருக்காங்க. இந்த பையனுக்கு வந்து நைட்டு ஹீரோயின் வந்து அங்க தங்கினது, அவ கூட என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருக்குங்க. முட்டாள்தனமா நடந்துக்கிறான், கோவப்படுறான், ஒரு மாதிரியே பேசுறான். இல்லையா என்ன தப்பா நினைச்சுக்காத, ஒரு மிகப்பெரிய விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு, அதுக்காக தான் அங்க இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறா. அவன் வந்து கிட்டத்தட்ட அடிக்காத குறையா அந்த பொண்ணுகிட்டயே பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ரெண்டு பேருக்கிட்ட கான்வர்சேஷன் முடிஞ்சிட்டு அப்படியே திரும்பி கேமரா எடுத்துக்கிட்டு அதே லேபரேட்டரியில நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஹீரோ வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தடவையும் மறுபடியும் ப்ரோக்ராம் எல்லாம் திரும்பி அந்த குரங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பிஞ்சு போய் தோலே இல்லாம ஒரு மாதிரியா துண்டு துண்டா வந்ததுல, இந்த தடவை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அந்த குரங்கு வந்து கரெக்டா வந்து சேர்ந்துருச்சுங்க. அந்த கூண்டுல அமைச்ச குரங்கு இந்த கூண்டுல அழகா வந்து அப்படியே சேர்ந்துருச்சுங்க. ஜேஷ்டா நம்மாரன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு, சும்மா இங்கே உக்காந்துட்டு இருக்கோம்ல, இந்த சக்சஸ நம்ம செலிப்ரேட் பண்ணும், இந்த வார வீக்கெண்ட் வந்து நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்றா. சரியா நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். டின்னர் கூட ஏதோ ஒரு ஹோட்டல் அரேஞ்ச் பண்றதா சொல்றான். ரெஸ்டாரண்ட்டுக்கு போன போட்டு ஒரு டேபிள புக் பண்றான். அந்த பொண்ணு வந்து ஒரு என்பளப்ப பாக்குறாங்க. அந்த சமயத்துல யாருதான் விசாரிச்சா, இது வேற யாரோடதும் இல்ல, உங்க பத்திரிகை கம்பெனில ஒரு எடிட்டர் இருக்கான்ல, உன் எக்ஸ் பாய்ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட இருந்துதான் இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் போல. ஆனா நம்ம ஹீரோ அதை ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாக்கவே இல்லைங்க. இந்த பொண்ணு ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற ஒரு மேகசின பாக்குறாங்க. அந்த மேகசினோட ஃப்ரண்ட் கவர் பேஜ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃபேஸ் போட்டுருக்குங்க. அதாவது அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான், நம்ம ஹீரோ என்ன நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பிரிக்கணும், அதுக்காகவே ஹீரோயின் கிட்ட இருக்கிற கண்டென்ட்டை உருவி நம்ம ஹீரோவோட ஃபேஸை போட்டு அவன் இந்த கண்டென்ட்டை உருவாக்கின மாதிரி ஒரு பத்திரிக்கையை உருவாக்கி இருக்காங்க. அந்த மேகசீன்ல ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றது எப்படின்னா, அவன் வந்து இந்த ப்ராஜெக்டை பப்ளிஷ் பண்றதுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட பழகிட்டு இருக்கான், சும்மா உன்னை லவ் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விளக்கறதுக்காக தான் அந்த பத்திரிக்கை அமைச்சிருக்கு நம்ம ஹீரோ கிட்ட. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறாங்க. உண்மையில என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணி நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அப்படியே பார்த்து ரெடி பண்ணி ஒரு புக்கா போட்டலாம்னு நினைக்கிறா. அதுக்கு முன்னாலே இந்த பாய் ஃப்ரெண்ட் பையன் முந்திக்கிட்டு வர மேகசீன்ல ரிலீஸ் பண்ணணும்னு பாத்திருக்கான். அதுவும் நம்ம ஹீரோயின் சம்பந்தம் இல்லாம இது அந்த மேகசீனோட பிக்சர் எடுத்து நம்ம எடிட்டர் மூஞ்சிலே எரிஞ்சு, இந்த மேகசீனை நான் தான் எழுதுவேன், இதோட உரிமை எனக்கு தான் இருக்கு, நான் தான் எழுதுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து வேற ஒரு பார்ட்டி கணிச்சு வேற ஒரு கதையை எழுத சொல்ல சொல்றாங்க. சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து இல்ல இல்ல, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் தான் முக்கியம், கிட்டத்தட்ட பாதி தூரம் கடந்துட்டேன், எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கவுத்து விட்டுறாத அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம எடிட்டர் வந்து அவன் மனசுல இருக்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என் வாழ்க்கையில இருந்து மட்டும் விலகிடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஜாலியா இருந்தீங்களே எப்படி ஃபீல் பண்றன்னு கேக்குறான். அவளை அப்படி இரிட்டேட் பண்றாங்க. இந்த பக்கம் அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை கட்டாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சார கச்சிக்கிட்டு அந்த
குரங்குகிட்டே பேசிட்டு இருக்காங்க. மனசுல இருக்கிறத அப்படியே அந்த குரங்கு கிட்ட கூட்டிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த குரங்கு சுத்தி ஒரு ஈ சுத்திட்டே இருக்குங்க. அதை நம்ம ஹீரோ வந்து கவனிச்சிருக்க மாட்டான், நமக்கு மட்டும் தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுல வந்து நம்ம ரிசர்ச் வந்து வேகப்படுத்தணும், அப்பதான் அந்த பொண்ணு அந்த புக் எழுதி வெளியே பப்ளிஷ் பண்ண முடியும்ட்டு நம்ம மனசுல நினைக்கிறான். அப்பதான் இவனோட காதலும் கை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா இவன் அந்த கூண்டுக்குள்ள போய் உக்காந்துக்கிறாங்க. ஒரு மனுஷன் இந்த கூண்டுல இருந்து இன்னொரு கூண்டுக்கு டெலிபோர்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணி பாக்கலாமான்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறாங்க. அப்படி நம்ம ஹீரோ அந்த கூண்டுக்குள்ள போகும்போது குரங்கு கிட்ட செட்டப் பண்ணி சுத்திட்டு இருந்தா அந்த ஈயும் அந்த கூண்டுக்குள்ள போயிடுதுங்க. அந்த பையன் அதை கவனிக்கலங்க. ஒரு வழியா அந்த ஹீரோ வந்து டெலிபோர்ட் மிஷின் வழியா போயிட்டு அந்த டெலிபோர்ட் மிஷினா வெளியே வந்துடுறாங்க. ஒரு மனுஷனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இந்த டெலிபோர்ட் மிஷின்ல இருந்து இந்த டெலிபோர்ட் மிஷின் வழியா வெளியே வந்துடலான்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. மிகப்பெரிய அதிசயத்தை வந்து இவன் சாதிச்சிருக்காங்க. டெலிபோர்ட் பண்ணி இந்த பக்கத்துக்கு வந்த அப்புறம் பெருசா அவங்க கிட்ட எந்த சைட் எஃபெக்ட்ஸும் எந்த மாற்றமும் இல்லைங்க. அந்த பக்கம் அந்த பொண்ணு வரா தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை மொத்தம் குத்து அப்படி எழுப்புறாங்க. அந்த பையன் எந்திரிச்சு உடனே சரக்கடிச்சிட்டு ஏதோ ஒரு நினைப்புல நானே ஒரு கூண்டுக்குள்ள போயிட்டு டெலிபோர்ட் பண்ணி இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வந்துட்டேன், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின் வந்து. இது இதனால ஒரு பின் விளைவுகள் நிறைய வரும் அப்படின்னு நினைக்கிறா. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை பத்தி எல்லாம் பெருசா யோசிக்காம அதை பத்தி அப்படியே பேசிட்டு மறுபடியும் அன்னைக்கு ராத்திரி நடந்தது நமக்கு ஈ அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியும். அந்த ஈய துரத்துறதுக்கே முடியாது. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டான், அந்த ஈ அப்படியே கப்பன் கையிலே பிடிச்சிடறாங்க. அப்படியே எந்திரிச்சு அந்த பக்கம் போறான். இந்த பக்கம் அந்த பொண்ணு எந்திரிச்சு பார்க்கும்போது கூட இருந்த நம்ம ஹீரோ காணும். எங்கடா நம்ம ஹீரோ காணுமேனு தேடுறா. எழுந்து பார்த்து அவன் இல்லன்ட்டு வெளியே அப்படியே எழுந்து போறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் போயிட்டு வினோதமா நடந்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரியா. திடீர்னு அவனே அறியாம ஏதோ ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி அப்படியே அந்த இடத்துல ஒரு மாதிரியா பண்ணிட்டு இருக்காங்க. குட்டி கட்டுறான், அடிக்கிறான், சுத்துறான், என்னென்னவோ பண்றாங்க. சாதாரண மனுஷங்க எல்லாம் பண்ற மாதிரி பண்ணலங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து காஃபி ஷாப் போயிட்டு இருக்காங்க. காஃபி சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சுகரை எடுத்து அப்படியே அள்ளி அள்ளி போட்டு இருக்காங்க காஃபியில. நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு ஏன் இவ்வளவு சுகரை போடுற, உனக்குதான் சுகர் பிடிக்காதே அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதை பத்தி எல்லாம் யோசிக்காம நம்ம ஹீரோ அப்படியே ப்ராஜெக்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் மறுபடியும் ஜாலியா இருக்க முயற்சி பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோட முதுகுல ஏதோ ஒரு தட்டுப்படுதுங்க. என்னடான்னு தடவி பாப்பா. நம்ம ஹீரோ வந்து ஏதாவது முடிகிரியா இருக்கும், பெருசா கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட முகத்துல போட அங்கங்க லைட்டா சவப்பா ஒரு மாதிரியா இருக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அவன் முதுகுல நீட்டிட்டு இருக்க அந்த முடிய அப்படியே கட் பண்ணி விடுறாங்க. அப்பயும் நம்ம பையன் சும்மா இல்லாம சுகரை ஜாஸ்தி அள்ளி போட்டு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. அவனுக்கு இனிப்பு வேணும்னு தோணுது போல, அதுவும் இனிப்பு இனிப்புன்னு தெரியுறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், பேசாம இந்த பொண்ணியும் டெலிபோர்ட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். டெலிபோர்ட் பண்ணதுல இருந்து இவனுக்கு ஒரு ஏதோ ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி உணர்றேன், அந்த மாதிரி இவனுக்கும் சக்தி கிடைக்கணும்ட்டு டெலிபோர்ட் பண்ணலாம்னு முயற்சி பண்றாங்க. அப்படியே வலுக்கட்டையமா இழுத்து கொண்டு போயிட்டு டெலிபோர்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் முடியாத முடியாதுன்னு சொல்லும் போது கூட நம்ம ஹீரோ வந்து நீ வா வந்தே ஆகணும் வந்தே ஆகணும்ட்டு அவளை பருப்புத்திட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது, டெலிபோர்ட் பண்ணி நம்ம ஹீரோ வெளியே வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா நடந்துக்கிறான், அதனால நம்மளும் பண்ண முடியாதுன்ட்டு நம்ம ஹீரோன் புரிஞ்சுக்கிறா. பண்ண மாட்டியா, எனக்காக கூட இது செய்ய மாட்டியா அப்படி இப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். வெளியே நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் பாத்துக்கிறேன், இப்படியே போய் பாரு ஒருத்தனை கூப்பிட்டு வரேன்னு சொல்றான். அப்படியே ஒரு பாடு போறாங்க. அங்க ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு காட்டுத்தனமா ஒரு மாதிரியா இருப்பானுங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க மூணு பேருக்கிட்ட வம்பு இருக்கிறாங்க. அப்படியே மூணு பேருக்கிட்ட வம்பு இழுத்துட்டு அவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு போட்டி நடத்துறாங்க. அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. அபரவிதமா சத்தியோட இருக்கிற நம்ம ஹீரோ கையை உடச்சி அந்த ஆப்பனண்ட் ஆளோட எலும்பு உடைச்சவனே ஒரு பொண்ணு அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மேல ஆசைப்படுறாங்க. அப்படியே அவ ஏகப்பட்ட போதையில இருக்கா. அப்படியே அங்கிருந்து ஹீரோ கூட அப்படியே கிளம்புறா. அப்படியே படியில ஏறும்போது அப்படியே மைக்கை போட்டு விழுந்துறாங்க. அந்த பொண்ணு அப்படியே படியிலிருந்து தூக்கிட்டு போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோன் முன்னாடியே அந்த பொண்ணை மேஜிக் பாக்குறேன்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு டெலிபோர்ட் மிஷின் முன்னாடியே அந்த உக்கார வச்சுட்டு இவன் போயிட்டு டெலிபோர்ட் மிஷின் வழியா அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வராங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு எப்படி அதெல்லாம் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு நீயும் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு புத்தி கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு வந்து முடியாது முடியாதுன்னு சொல்றாங்க. வம்படியா இழுக்கும் போது பாத்தீங்கன்னா சரியா அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே அந்த பொண்ணு விறுவிறுன்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இல்ல நீ நிறைய மாட்டிட்ட, அதை வந்து அப்படியே நம்ம ஹீரோவுக்கு புரிய வைக்க பாக்குறா. முதுக்கு பின்னால பார்த்தோன்னே அது மனித ரூபம் மாதிரியே தெரியல, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அந்த உண்மையை பத்தி அப்படியே எடுத்து சொல்றாங்க. ஏதோ ஒரு பூச்சி மாதிரி அந்த ரூபம் இருந்ததா சொல்றாங்க. அதான் நம்ம ஹீரோ அதை பத்தி எல்லாம் கேர் பண்ற மாதிரி தெரியலங்க. ரொம்ப கோபமா நடந்துக்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல, நான் எவ்வளவு அக்ரெசிவா ரொம்ப பலமா இருக்கேன், எப்படி இருக்கேன்ட்டு பாருன்ட்டு கதை
உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க, அந்த செவ்வியை அப்படியே உருகி தள்ளுங்க. இவ்வளோ பலத்தோடு இருக்கணும் என்ன போய் நோய் எலியன்னு சொல்லிட்டு இருக்க, போ போ இவனுக்கு எனக்கு சரிப்பட்டு வராதுன்ட்டு அவ்வளோ தோத்துறாங்க. அப்படியே வெளியே தள்ளி விட்டு கதவு முடிகிறாங்க. என்ன இந்த பொண்ணு நான் மாறிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன தான் ஆச்சுன்ட்டு போய் கண்ணாடியை பார்க்குறாங்க. பார்த்தா இவன் மூஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம் அப்படியே இவனுக்கே தெரியுதுங்க. விரலில் இருக்கிற நகங்கள்லாம் அப்படியே உதிர ஆரம்பிக்குதுங்க. இப்போதான் நம்மக்கிட்ட ஏதோ மாற்றம் இருக்கடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நான் இவனோட கம்ப்யூட்டர் ரெக்கார்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இவன் டீல்போர்ட் பண்ணாலாம் முதல் தடவை அந்த பழைய ரெக்கார்ட்ஸை இருந்து அப்படியே எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இவன் டீல்போர்ட் ஆகும்போது கூடவே ஒரு ஈயும் டீல்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மானிட்டரில் இருக்குங்க. அந்த ஈயோட மனபணுவும் நம்ம ஹீரோ ஒரு மனுஷன் இல்லையா, நம்ம ஹீரோட மரபணுவும் ரெண்டும் அப்படியே மிக்ஸ் ஆயிடுச்சு. பிரச்சனை என்னன்ட்டு நம்ம ஹீரோக்கு இப்போதான் தெரியுதுங்க. அப்புறம் அந்த பிரச்சனை தெரிஞ்ச அப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மேட்டர்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிளம்பி வர சொல்றாங்க. கிளம்பி வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ மூஞ்சி பார்த்தீங்கன்னா கொடூரமா ஒரு மாதிரியா இருக்குங்க. அவனோட உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழுகிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஒரு ஈ வந்து இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் தடவை டெலிபோர்ட் பண்ணும்போது அந்த கூண்டுல இருந்ததால எனக்கு இந்த மாதிரி மாறி போயிடுச்சுன்ட்டு அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த பொண்ணு வந்து அப்படியே அழுகுறாங்க. அடுத்து இவனுக்கு என்ன ஆக போதுன்ட்டு அவன் வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோ சத்துருவானோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படியே அவனுக்கு திடீர்னு ஒரு வாந்தி வருது, கொலகலன்னு ஒரு மாதிரியா எடுக்கிறாங்க. காதை டச் பண்ணணும்னா அந்த காதம் அருந்து விழுந்துங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு பயந்தே போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து அப்படியே பயந்து விலகி போயிடுவான்னு பார்த்தா அவ்வளவு கொடூரமா இருக்கணும்னு பார்த்து அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. அடுத்த நாள் இந்த மேட்டர்லாம் கேள்விப்பட்ட அந்த எடிட்டர் பைப்புல இனிமே அங்க போகாத, மேபி அவனுக்கு ஒரு கொடூரமான நோய் தாக்கியிருக்கும், தொத்து வேகதியா கூட இருக்கலாம், உனக்கு அதை தொத்தி போதுன்னு சொல்லிட்டு அந்த எடிட்டர் பையன் வான் பண்றாங்க. அந்த பையனை வந்து கொஞ்சம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்க கொண்டு வாயன், அப்பதான் நீ சொல்றதா என்னால நம்ப முடியும், இந்த பிரச்சனையோட மொத்தம் எதுவும் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும் சொல்றாங்க. நம்ம ஹீரோ என்ன ரெக்கார்டு எடுக்க சொல்றாங்க. இவளும் போறா லேப்ல ஃபுல்லா சுத்திட்டு இருக்க, லேப்ல ஃபுல்லா சுத்தி முத்தி பாக்குறா. நம்ம ஹீரோ ஆளை காணுங்க, எங்கடா ஆளை காணும்னு மேல பார்த்தா மேல லேக்கா சுத்திட்டு இருக்காங்க ஸ்பைடர்மேன் மாதிரி. இவளுக்கு இவன் இருக்கிற நிலைமையில வீடியோ எடுக்கிறதுக்கு இவளுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. அவனே வாண்டடா வந்துட்டு, இல்ல இல்ல என்ன வீடியோ எடு, நான் இப்ப மனுஷனும் இல்ல ஈயும் இல்ல ரெண்டும் சேர்ந்த கலவனா அப்படின்னு சொல்றாங்க. இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவனே முன்னாடி போய் உக்காடுறாங்க. அவனை அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த எடிட்டருக்கு அப்படியே திரும்ப கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் வச்சிருக்கா. ஹீரோயினோட வீட்டுக்கே நம்ம எடிட்டர் வந்து அந்த ரெக்கார்டிங் வீடியோஸ் எல்லாத்தையும் பிளே பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா கண்ட்ராவியே இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் விறுவிறுன்னு போயிட்டு பாத்ரூம் பக்கம் போயிட்டு வாந்தி எடுக்கிறாங்க. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்க போலங்க. பயங்கரமா பயப்படுறாங்க நம்ம ஹீரோயின். அவனை மாதிரி அக்லியா ரொம்ப கண்ட்ராவியா ஒரு குழந்தை பிறந்தா எனக்கு பயமா இருக்கு அப்படி இப்படின்னு பயப்படுறாங்க. அன்னைக்கு ராத்திரி தூங்கும் போது கூட பார்த்தா கனவுல கூட ஒரு குழுவ பெத்த இருக்கிற மாதிரி கனவு கொண்டு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கனவு நம்ம ஹீரோ மாதிரியே கண்டாவே இருக்கிற ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. மறுபடியும் அந்த கனவை பார்த்து முழிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்து அவன் உடம்புல இருந்து உதும் போன எல்லா பாகங்களையும் சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே அவங்க கிட்ட போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் பிரெக்னண்டா இருக்கேன், அந்த மேட்டரை சொல்லலாம்னு போறா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பாரு, நான் முழுக்க முழுக்க ஒரு ஈயா மாறிட்டு இருக்கேன், இதுக்கப்புறமும் என்ன வந்து பார்க்க வேணாம், என் கூட பழக வேணாம், இனிமே என்ன பார்க்க வராத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஜீவன் இருந்ததுன்னு சொல்லிட்டு மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லதுக்காக அவளை அங்கிருந்து அனுப்பி வைக்க பார்ப்பாங்க. நான் மனுஷனா இருக்கிற வரைக்கும் தான் நீ என்னோட காதலியன்றதும் நல்லபடியா பாத்துக்கணும்ன்றது என்கிட்ட இருந்தது. நான் இப்ப ஒரு முழுக்க முழுக்க ஈயா மாறிட்டேன், என்னோட பார்வைக்கு எங்கடா சாப்பாடு கிடைக்கும், என்னடா ஆகும் அப்படின்னு தான் யோசிக்க தோணும். என்னோட எனக்கு வேண்டப்பட்டவங்க இவங்க ஆகாதவங்க அப்படி இப்படின்னு எனக்கு எதுவும் தெரியாது. நானே உன்னை ஏதாவது பண்றேன், தேவ சேது என்னை விட்டு தள்ளிடு, என்னை விட்டு தள்ளி விட்டு போவான்ட்டு கெஞ்சி கெஞ்சி பாக்குறாங்க. அவளும் வழி இல்லாம அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்க உட்காந்து ஊனா அழுக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அதே பில்டிங் வெளியில நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வந்தவனே சொல்றா, என் வயிற்றுல வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கரு மனுஷனோட கருவே இல்ல, அது ஒரு அரக்கன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம அபாஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. மொட்டை மாடியில இருந்து நம்ம ஹீரோ இதை எல்லாத்தையும் பாக்குறாங்க. சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு ஒரு டாக்டரை போய் பாக்குறாங்க. ராத்திரியோட ராத்திரி அந்த கருவை கழிச்சிருங்கன்ட்டு ரொம்ப வேண்டி கேட்டுட்டு இருக்காங்க. கருவை கலைக்கிறதுக்கான எல்லா வழியான ஆபரேஷன் வந்து நடந்துட்டு இருக்குங்க. கடத்த அந்த ஆபரேஷன் நடக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னால ஊரைய பேத்துக்கிட்டு அங்க வந்த நம்ம ஹீரோ ஹீரோயினை அப்படியே அழகா தூக்கிட்டு கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எடிட்டர் இருக்காருல கீழே துப்பாக்கியோடு எடுத்துட்டு வராங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்தால நம்ம ஹீரோ ஒன்னு கேக்குறாங்க. அவன் ரொம்ப பெருசா ஒண்ணும் கேட்கலாங்க, அந்த கருவை மட்டும் கழிச்சிடாத, அந்த குழந்தை பிறக்கிற வரையும் வெயிட் பண்ணு, அந்த குழந்தை பிறந்ததும் நான் எடுத்துக்கிறேன், நீ அதுக்கப்புறம் நீ உண்டு வாழ்க்கை உண்டு நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. துப்பாக்கியோட அவன் கீழே தான் சுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவில குட்டி கரணும் அந்த மாதிரி அந்த இடத்துல
பறக்க முடியும், ஸ்பைடர்மேன் மணி எல்லாம் பண்ண முடியும்ட்டு நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாதுங்க. ஸ்ட்ரைட்டா மேல இருந்து அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கையை கடிச்சு பல பல பலன்னு வாந்தி எடுக்கிறாங்க. ஒரு மாதிரியா என்னென்னமோ பண்ணி வைக்கிறாங்க. அவனோட வாந்தியே ஒரு ஆசிட் போல வரும் போலங்க. ஆசிட் அப்படியே அவன் மேல பட அப்படியே அவன் துடிச்சு வச்சு போயிட்டு அவன் கையை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியா ஆசிட்ல உருகி போன மாதிரி கை மாதிரி இருக்குங்க. நம்ம ஹீரோயின் வந்து போதும் நிறுத்துன்ட்டு சொல்லிட்டு என்ன கீழே இறக்கி விடுவேன்னு சொல்றான். அப்படியே இவனும் போயிட்டு அப்படியே கீழே இறக்கி விடுறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோ வந்து ஒரு வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீயும் நானும் அந்த டெலிபோர்ட் மிஷினுக்குள்ள போலாம், நம்ம ரெண்டு பேருமே அப்படியே இப்ப வந்து நீயும் நானும் என்னோட புள்ளியும் வயிற்றுல இருக்கிற புள்ளியும் மூணு பேரும் சேர்ந்து போனோம்னா அந்த டெலிபோர்ட் மிஷினுக்குள்ள இந்த குண்டுல இருந்து அந்த குண்டுல வெளியே வரும்போது ஒரே உடம்புல நம்ம மூணு பேருமே நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமான ஐடியாவை கொடுத்து வலு கட்டாயமா இந்த பொண்ணை இழுத்துட்டு வராங்க. அவ வந்து வீடியோ வீடியோன்னு சொல்லிட்டு இந்த கையை ஊத்துறாங்க. நம்ம ஹீரோவோட வாய் கூட பொத்துன்னு ஒரு மாதிரியா அப்படியே ஜானன்னு சொல்லுவாங்களே அவனோட ஜாடியா அப்படியே பொத்துன்னு கீழே வந்து விழுதுங்க. பாக்கிறதுக்கு அப்படியே கொடுமை கொடூரமா இருக்காங்க. அவனோட அடுத்த கணம் பாத்தீங்கன்னா அவன் உடம்போட அவனோட மனித உடம்போட மிச்சம் மீதி இருக்கிற தொத்திட்டு இருக்க அந்த மிச்சம் மீதி இருக்கிற தோல் எல்லாமே உருகி அப்படியே கீழே விழுதுங்க. அப்படியே உள்ள இருக்கிற அந்த ஈய காட்டுறாங்க. அப்படியே முழுக்க முழுக்க ஒரு ஈயாவே அவன் உருவெடுத்துறாங்க. அப்படியே ஒரு ராட்சஸ் ஈயாவே மாறி நிக்கிறாங்க. இப்போ அவனுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம்ன்ட்டு என்னன்னு தெரியாம ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவளை எப்படியோ எடுத்துட்டு போயிட்டு அதை கூண்டுக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. இவனுக்கு தான் ஈவு இறக்கமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு இல்லைங்க. அதுக்கப்புறம் இவன் ஒரு கூண்டுல அவன் ஒரு கூண்டுல போயிட்டு உக்காந்துறாங்க. நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினை காப்பாற்றணும் மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த துப்பாக்கி எடுத்து அந்த டெலிபோர்ட் மிஷினுக்கு டெலிபோர்ட் ஆகிற அந்த ஒயிட் சப்ளை இருக்குல்ல அந்த ஒயிட் சப்ளை அப்படியே ஒரு கன் எடுத்து சுடுறாங்க. அந்த மிஷினையும் அப்படியே அழிச்சிடுறாங்க. எப்படியோ அந்த பொண்ணு ஊர்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்து காண்டான அந்த ஈ பைப்புள்ள பயங்கர கோபத்தோட இன்னும் கொடூரமா மாறி இவங்களை கொலை பண்றதுக்காக வராங்க. இவனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது பண்ணது யாரு, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுறதுக்கு பாக்குறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் கையில கிடைச்ச அந்த கன் எடுத்து கையில வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோட தலையிலே குறி வச்சு நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த கொடூரமான வாழ்க்கையில இருந்து எனக்கு விடுதலை கொடு அண்ட் கொடூரமா ஒரு மாதிரியா ஒரு கன்வின்சிங்கா ஒரு மாதிரியா மூஞ்சி வச்சு கண்ணை பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து முழுசா மாறி போன நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. இந்த நரக வேதனையிலிருந்து என்ன கொன்றுன்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியா பார்த்தவொடனே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருதுங்க. நம்ம ஹீரோயின் வந்து கன் எடுத்து டொப்பு டொப்புன்னு மண்டையில சுட்டு அவனை கொண்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைசி ஹீரோ அந்த ஈயாவே இருந்து அப்படியே இறந்துடுறாங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த பாட்டு முடியுதுங்க. இதுக்கப்புறம் பார்ட் டூ இருக்கு. இந்த பார்ட் டூல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை பிறக்க போதில்ல மேக்சிமம் அந்த பாட்டுல இருந்து வரும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கதையை முடிச்சுட்டு போயிடுவோம். சரி பார்ட் டூக்கு வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூங்க.